தமிழ் சினிமாவின் தவிர்க்கவே முடியாத காமெடினா இருந்த சந்தானம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இருபது படம் இருபத்தஞ்சு படம் நடிச்சிருந்தாரு ஆனால் ஹீரோ ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தன்னுடைய படங்களை குறைச்சிட்டாரு தன் படங்கள் ஹீரோவான படங்கள் எல்லாமே மிகவும் வெற்றி படமாக ஆகணும் அப்படின்னு ரொம்பவே மெனக்கெட்டார் அதில் அவர் அறிமுகமான வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் இப்படி இனிமேல் இப்படித்தான் இப்படி ஆரம்பித்து இப்போது நிறைய படங்களை வந்து ஹீரோவாக நடித்து முடிச்சிருக்காரு அதில் வெற்றி படங்கள் அப்படின்னு பார்த்தா அவருடைய முதல் படம் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் ஓரளவு வெற்றி படம் இனிமேல் இப்படித்தான் ஓரளவு சுமாராக போச்சு ஏ ஒன் அப்படிங்கிற படமும் நம்ம ராம்ப இயக்கிய தில்லுக்கு துட்டு தில்லுக்கு துட்டு இரண்டாம் பாகம் இந்த படங்கள்லாம் வெற்றி படமாக இருந்துச்சு ஆனால் அவர் கடைசியாக நடித்த இந்த பிஸ்கோத்து சபாபதி அதிபதி டிக்கி லோனா இந்த படங்களாக வந்து மிகப்பெரிய தோல்வி படங்களாக இருந்துச்சு ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாரு சந்தானம் அப்படிங்கும்போது தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்திக்காரு வெற்றியோ தோல்வியோ ஓடிக்கிட்டே இருக்கணும் உழைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் சந்தான சந்தானத்தோட பாலிசி ஸோ இப்போ அப்படிதான் தான் பாருங்கள் இந்த ஆடை பட டைரக்டர் ரத்னகுமார் இருக்க பார்த்தீங்களா அவரோட டைரக்ஷனாக குழு குழு அப்படின்னு ஒரு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணார் சந்தானம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல திடீர்னு பார்த்தா மோஷன் போஸ்டெல்லாம் விட்டுருந்தாங்க அது நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா இனிமேல் இப்படி தான் ஷூட் போகிறாங்காருக்கு அப்படின்னு நினச்சா திடீர்னு நேற்று பாருங்க அந்த படத்தோட டப்பிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சந்தானமே அதை வந்து ஃபோட்டோ வந்து போட்டிருந்தார் எப்போ ஆரம்பிச்சாங்க இந்த படத்தோட ஷூட்டிங்கு எப்போ முடிச்சாங்கன்னு தெரில புயல் வேகத்தில் முடிச்சிக்கோங்க ஸோ எல்லாரும் ஷூட்டிங் கிளம்புவாங்க அப்படின்னு நினச்சா ஷூட்டிங்கே முடிச்சுட்டு டப்பிங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இந்த வேகம் இருந்தாலே சரி நடிக்கிற படங்களில் ஒன்று சரியாக போகனாலும் ஒன்று கண்டிப்பாக வெற்றி அடையும் ஸோ சந்தானம் போகிற வேகம் சரியான வேகம்தான் இந்த செய்தி உங்களுக்கு பிடிந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கமெண்ட் பஸ் தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்